ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு கொரியன் ஃபுட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன். இன்றைக்கி நான் கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிம்ச்சி தான். இது இருந்தால் போதும், ஈஸியாக குயிக்காக ஒரு 3 மினிட்ஸில் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த கிம்ச்சி எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் சைனீஸ் ஸ்டோரில் வந்து கிடைக்கும். ஸோ அங்கே நம்ம வாங்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிம்ச்சி அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊறுகாய் மாதிரி தான். நம்ம ஊரில் மாங்காய், அதுக்கப்புறம் எலுமிச்சையில் வந்து ஊறுகாய் செய்வோம். கொரியாவில் பார்த்தீங்கன்னா கேபேஜில் வந்து ஊறுகாய் செய்வாங்க, அதுதான் வந்து இந்த கிம்ச்சி. இந்த கிம்ச்சியை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வெட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி போட்டுட்டு பூண்டு வந்து ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு அந்தையும் வந்து வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற கிம்ச்சியை போட்டு நல்லா ட்ரை ஆகிற வதக்கி வதக்கணும். அப்போ தான் வந்து கிம்ச்சியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லாயிருக்கும். கொரியாவில் கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறப்ப போர்க்கு போடுவாங்க, நான் போர்க்கு போடலை. அதுக்கு பதிலாக நான் கேனடு டியூனா சேர்த்துக்கிறேன். அது கூட கேரட் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்க்க போகிறோம். இதுதான் வந்து ஹாட் பேப்பர் பேஸ்ட். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். கொரியாவில் வந்து இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து லோக்கல் சைனீஸ் ஸ்டோரில் வந்து கிடைக்கும். ஸோ அதை நம்ம வாங்கிட்டு அதிலிருந்து 1 ஸ்பூன் அளவு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கனால 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாட் பேப்பர் பேஸ்ட் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணால் தான் வந்து ஹாட் பேப்பர் பேஸ்ட்டு நல்லா மெல்ட் ஆகும். சோயா சாஸ், அதுக்கப்புறம் கிம்ச்சி ரெண்டுலேயுமே சால்ட் இருக்கும். அதனால் இதில் வந்து சால்ட்டு சேர்க்க தேவையில்லை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நல்லா விதவிதையாக வடித்த சாதம் வந்து சேர்த்துக்கிறேன். சாதம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கொரியாவில் பார்த்தீங்கன்னா கிம்ச்சி பொக்கும்பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. பொக்கும்பாப் அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். கூட நம்ம வந்து எக்கு வச்சு பரிமாறலாம். ஸோ அதுக்காண்டி நான் எக்கு ஆம்லெட் போட்டிருக்கேன். லைட்டாக பெப்பரும் உப்பு மட்டும் அதில் தூவி விட்டுக்கிறேன். ஸோ இந்த சூடான கிம்ச்சி ஃப்ரைட் ரைஸ் கூட இந்த எக்கை வச்சு சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.